முகம் காட்டாமல் கவுண்டமணி பொண்ணு செய்ய உதவி

எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் சந்தானத்தை எடுத்துக்கோமே கவுண்டமணியோட அப்டேட் அப்படின்னு தான் ஒரு சைடே சொல்லுவாங்க கவுண்டமணியோட ஜோக் எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டுச்சோ அதே அளவு விமர்சனத்தையும் சந்திச்சது அவர் எல்லாருமே பாடி ஷேமிங் பண்றாரு எட்டி ஒதைக்கிற பேர்ல வன்முறையை நிகழ்த்துறாரு அப்படின்னு சிலர் அவர் மேல விமர்சனத்தை எல்லாம் வைப்பாங்க ஆனா அப்படி பண்றது தப்பு அப்படின்னா அவரோட காமடியும் மக்கள் டிரெஸ்ட் இருக்க மாட்டாங்க மக்களோட மனசுல என்ன இருக்கோ அதை தான் அவர் ஸ்கிரீன்ல கொண்டு வந்தார் அப்படின்னு அவரோட ரசிகர்களே சொல்லுவாங்க எத்தனை விமர்சனங்களை சந்திச்சாலும் கவுண்டமணி அண்ட் செந்தில் காம்போ தான் தமிழ் சினிமா ஜோக்கோட ஒரு கொண்டாட்டமான காலம் ஒரு பக்கம் கவுண்டமணியோட கவுண்டர்ஸ் கொடுக்க இன்னொரு பக்கம் செந்தில் வெகுளித்தனமான முகத்தையும் சிரிப்பு வரக்கூடிய பாடி லாங்குவேஜையும் அவரோட டைலாக் டெலிவரியும் வச்சுக்க ரெண்டு பேருமே பார்த்தாலே எப்போவுமே வயிறு வலிக்க சிரிக்க வைப்பாங்க கவுண்டமணி ஸ்க்ரீன்ல மட்டும் இல்ல நேர்லயுமே யார் என்னன்னா பார்க்காம தன்னோட கவுண்டர்ஸால அதிகளும் பண்ணிடுவார் இதை சத்யராஜே பல டைம் பொது வழியில சொல்லியிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல டேரக்டர் ஒருத்தர் கவுண்டமணி கிட்ட சார் நான் ஹீரோவா நடிக்க முடிவு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்கூலுக்கு கெஸ்டா போனப்போ அங்க இருந்தவங்க நீங்க ஹீரோவா நடிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க அதான் இந்த முடிவுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாரா அதுக்கு கவுண்டமணி அது பிளைண்ட் ஸ்கூலா இருக்கும் பா அப்படின்னு டைமிங்ல சொன்னாராம் இப்படி யாரா இருந்தாலும் கவுண்டர் குடுத்துருவாரா கவுண்டமணி ஒதுங்கி இருந்த கவுண்டமணி ஃபார்ட்டி நைன் ஓ அப்படின்ற படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தார் அப்போ ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற படத்தையும் பழனிசாமி வாத்தியார் படத்திலும் கமிட்டா இருந்தார் இந்த சூழல கவுண்டமணியோட ஃபேமிலி பத்தி பெருசா யாருக்குமே தெரியாது அவர் சாந்தி அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்களுக்கு செல்வி சுமித்ரா அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க கவுண்டமணியோட பொண்ணு சுமித்ராவோட போட்டோ அப்படி ஒண்ணு சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சென்னை அடையாறு அரசு புற்றுநோய் காப்பகத்துல சிகிச்சை பெற்று வர ஆதரவற்ற முதியவர்கள் அண்ட் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு கப்பல் ஒவ்வொரு மாசமும் உதவி பண்றாங்க இது வரைக்கும் அவங்க யார் விவரம் காப்பகத்துல இருக்கவங்களுக்கே தெரியாது இப்ப அவங்க யார் அப்படின்றது தெரிய வந்து காப்பகத்துல இருக்கவங்க நிகழ்ந்து போயிருக்காங்க பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு ஹெல்ப் பண்றது வேற யாரும் இல்ல டாக்டர் கவுண்டமணியோட பொண்ணு சுமித்ராவோ அவங்களோட ஹஸ்பண்ட் வெங்கடாச்சலமும் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அந்த கப்பல் அவங்க யார் அப்படின்றது தொழிலுமே வெளியில காட்டிக்காம சேவை ஆற்றிட்டு இருக்கிறது இப்ப சோஷியல் மீடியால பரவல பாராட்டுகளை குவிச்சிட்டு இருக்கு அதே மாதிரி அவரோட போட்டோ பார்த்த ஃபேன்ஸ்லாம் ஹீரோயின் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு கவனம் போட்டு இருக்காங்க நம்பாதீங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் என்பார்கள் ஜெயலலிதா உதவியாளர் பூங்குஞ்சனின் வார்னிங் மெசேஜ் லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்களுக்கு மறைமுக மெசேஜ் கொடுத்துள்ளார் ஜெயலலிதாவின் உதவியாளராக இருந்த பூங்குன்றன் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய உதவியாளராக இருந்தவர் பூங்குன்றன் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓரங்கட்டப்பட்ட பூங்குன்றன் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து எழுதி வருகிறார் இந்நிலையில் லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தலைவர்களுக்கு மறைமுக மெசேஜ் கொடுக்கும் வகையில் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார் பூங்குன்றன் பூங்குன்றன் வெளியிட்டுள்ள பதிவில் வெளியிட்டுள்ளார்